Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல இதுதான் சார் எம் பிராண்டு எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்டர் வந்து ஹாரிசன் ஃபார்டு. இவருக்கு பிராண்டாக அமைஞ்ச மூவி வந்து இந்தியானா ஜோன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். மொத்தம் 4 மூவிஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு, 1 அப்கமிங்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மூவி த டெம்பிள் ஆஃப் டூம் அப்படிங்கிற மூவி மட்டும் தமிழ் டப்பில் இல்லை, மிச்சம் 3 மூவியும் தமிழ் டப்பில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஆக்டர் கிடையாது, பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ். ஸோ டேனியல் ராட்க்ளிஃப், ரூபர்ட் கிரின் அண்ட் ஏமா வாட்சன். இவங்க 3 பேருக்குமே பிராண்டாக அமைஞ்ச மூவினா அது ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸ் தான். மொத்தம் இதில் வந்து 8 படங்கள் இருக்குது, மொத்தம் 7 பார்ட்டை அதை மென்ஷன் பண்ணுவாங்க. 7th பார்ட் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 படங்களுமே தமிழ் டப்பில் இருக்குது. இதை தொடர்ந்து 3 ஸ்பின் ஆஃப் ஃபிலிம் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மூவிஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னா ஜேசன் சாந்தம். ஸோ இவர் நிறைய ஆக்ஷன் மூவிஸ் நடிச்சிருக்காரு, பட் இவருக்கு பிராண்டாக அமைஞ்ச மூவினா டிரான்ஸ்போர்ட்டர் ஃப்ரான்ச்சைஸ் தான். இதில் மொத்தம் 3 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த 3லேயுமே இவர் தான் மெயின் லீட் பண்ணியிருப்பார். இதுக்கடுத்து இதை வந்து ரீபூட் பண்ணிட்டாங்க, அதில் வேற ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து ஒரு டிவி சீரீஸ் கூட வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன தான் இதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டர் ஃப்ரான்ச்சைஸில் இவர் நடிக்கலைன்னாலும் அப்கமிங்கில் தி எக்ஸ்பேண்டபிள் ஃப்ரான்ச்சைஸை இவர் தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போக போகிறாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த 3 டிரான்ஸ்போர்ட்டர் மூவியுமே தமிழ் டப்பில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஒரு ஆக்டர்ஸ், அவங்க வேற யாரும் இல்லை ஏஞ்சலினா ஜூலியா தான். இவங்களுக்கு பிராண்டாக அமைஞ்ச படம் லாரா கிராஃப்ட் டாம் ரைடர் அப்படிங்கிற மூவி. இதில் மொத்தம் 2 படங்கள் இருக்குது, அந்த 2 படமே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து ஏஞ்சலினா ஜூலியா இந்த ஃப்ரான்ச்சைஸில் இல்லை, ஏன்னா இந்த மூவியை ரீபூட் பண்ணாங்க, அது சரியாக போகாதனால திரும்ப ரீபூட் பண்ண போகிறாங்க. நம்ம கடைசியாக 5வதாக பார்க்க போகிற ஆக்டர் பிராண்டன் ஃப்ரேசர் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான். இவரை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்டாக ஆஸ்கரில் கூட பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு வாங்கினார், எதுக்குன்னா தி வேல்ஸ் அப்படிங்கிற மூவிக்கு. அந்த மூவி கூட இப்போ தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இவருக்கு பிராண்டாக அமைஞ்ச மூவின்னு பார்த்தீங்கன்னா தி மம்மி ஃப்ரான்ச்சைஸ். மொத்தம் இதில் 3 படம் இருக்குது, 3மே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இது வந்து யூனிவர்சலோட படம், இந்த படத்துக்கு பார்ட் 4 வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா யூனிவர்சல் இதை ரீபூட் பண்ணி டாம் க்ரூஸை வச்சு தி மம்மிங்கிற பேரில் ஒரு டார்க் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஸோ நிறைய மாஸ்டர்ஸை ஒரே யூனிவர்ஸில் கொண்டாந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி, பட் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் பிரெண்டன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மம்மி 4 வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் நம்ம ஆசைப்படுறதை எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே கொடுக்காது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன்.